மதுரை மாவட்டம் திருமால் புதுப்பட்டியைச் சேர்ந்தவர்தான் அமல்ராஜ் கடந்த ஐந்தாம் தேதி அமல்ராஜின் பதினோரு மாத ஆண் குழந்தையின் சடலம் வீட்டின் தொட்டியில் இருந்து மீட்கப்பட்டது கணவர் அமல்ராஜ் தான் குழந்தையை கொன்றதாக அவரது மனைவி தந்தையுடன் சென்று போலீசில் புகார் அளித்துள்ளார் விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு குழந்தையின் பிறப்பு மீது சந்தேகம் கொண்ட பெற்ற தாய் உள்பட ஒரு குடும்பமே சேர்ந்து அந்த பிஞ்சு குழந்தையை கொன்ற அதிர்ச்சி தகவலும் வெளியானது விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே திருமால் புதுப்பட்டியைச் சேர்ந்த சூசை மாணிக்கத்தின் மகள்தான் சுஸ்மிதா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் காரியாப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்துக் கொண்டிருந்தபோது அதே ஊரைச் சேர்ந்த மயிலுக்காசின் மகனான அமல்ராஜ் என்பவரை காதலித்து வந்துள்ளார் அப்போது ஏற்பட்ட தகாத உறவால் சுஸ்மிதா ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்தது பள்ளி ஆசிரியர்களுக்கு தெரிய வந்தது ஆசிரியர்கள் அந்த பெண்ணை அழைத்து விசாரித்த போதுதான் அமல்ராஜுடன் பழக்கம் ஏற்பட்டு ஏழு மாத கர்ப்பிணியாக உள்ளேன் என்றும் தெரியப்படுத்தியுள்ளார் இதனை ஆசிரியர்கள் அந்த பெண்ணின் தந்தைக்கும் தகவலை தெரிவித்து பள்ளியில் இருந்து டிசி கொடுத்து வெளியே அனுப்பிவிட்டனர் பின்னர் இருவர் வீட்டிலும் பேசி முடிவு செய்து சுஷ்மிதாவுக்கும் அமல்ராஜுக்கும் திருமணமும் நடத்தி வைத்தனர் அமல்ராஜின் மனைவிக்கும் அவரது மாமன் மகன் உடனோடு ஏற்கனவே பழக்கம் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் குழந்தை தன்னுடையது இல்லை என்று கூறி அமல்ராஜ் புறக்கணித்து வந்துள்ளான் அவனுடைய பெற்றோரும் குழந்தையை தூக்கவோ பராமரிக்கவோ மறுத்து புறக்கணித்து வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் குழந்தையை கொன்றுவிட்டால் நமக்குள் பின்னணியில் பிரச்சனை வராது என அமல்ராஜ் மனைவிக்கு யோசனை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது முதலில் இதற்கு மறுப்பு தெரிவித்த அந்த பெண் தனது தந்தையான சூசை மாணிக்கத்திடமும் குறித்து கூறியுள்ளார் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத அவர் அறிவுரை கூறி அனுப்பியும் இருக்கிறார் அமல்ராஜோடு சேர்ந்து அவனது பெற்றோரான மைலுகாசும் விமலாவும் குழந்தையை கொன்றுவிடுமாறு அழுத்தம் தந்ததாக கூறப்பட்ட நிலையில்தான் கடந்த ஐந்தாம் தேதி அந்த கொடூரத்தை அரங்கேற்றியுள்ளார் அந்த பெண் அமல்ராஜ் வீட்டின் வெளியே கண்காணிக்க உட்புறம் இருந்த தொட்டியில் குழந்தையின் தலையை அமுக்கி கொன்றதாக போலீசாரிடம் வாக்குமூலமும் அளித்துள்ளனர் இந்த கொலை சம்பவத்தில் இருந்து மகளை காப்பாற்ற எண்ணிய சூசை மாணிக்கம் மருமகன் மீது பழியை போட தப்பிக்க முயன்று அவரும் போலீசில் சிக்கியுள்ளார் தனது குழந்தையை கொன்ற அந்த பெண் அமல்ராஜ் சூசை மாணிக்கம் அமல்ராஜின் பெற்றோரான மயுலுகாஸ் விமலா என ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் பதினெட்டு வயது பூர்த்தி அடைவதற்கு முன்னரே திருமணம் செய்ததால் அமல்ராஜ் மீது போக்சோ சட்டமும் பாய்ந்திருக்கிறது தங்கள் சுயநலத்துக்காக ஒரு குடும்பமே சேர்ந்து தாயின் கையாலேயே ஒரு பிஞ்சு குழந்தையை கொல்ல வைத்த கொடூரம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு இந்த குழந்தை அந்த கணவனுக்கு தான் பிறந்திருக்கா அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட் ஈஸியாக எடுத்து பார்த்துருக்கலாம் ரெண்டே நாளில் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே இந்த குழந்தை யாருக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ஸோ அதை செய்யாமல் முட்டாள்தனமாக ஒரு பதினோரு மாத குழந்தைய வந்து தண்ணீரில் மூறு வந்து கொலை செஞ்சிருக்காங்க ஸோ இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது பல பல அப்டேட்களை உடனுக்குடனே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு விரும்புனீங்கன்னா மறக்காம இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செஞ்சு மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி